pain
ஓம் சாந்தி. அழகான அந்த பாடலை கேட்டோம். கவலையற்று நான் சக்கரவர்த்தி ஆகப் போகிறேன் அப்படின்ற அந்த பாடலை கேட்க கேட்க எல்லாம் இந்த உலகத்தினுடைய வீண் விஷயங்கள் மறக்கலாம், அவ்வளவு இனிமையாக இருக்கிறது, நம் சத்தியுகத்திற்கு சென்று வந்து விட்டலாம் அப்படின்று அந்த பாடலுடைய அமைதியாக மெதுவாக இருக்கும். அதை தனிமையாக கேட்கும் பொழுது இன்னும் ஏகாக்கிரத்தை நான் கொண்டு வரலாம். அழகான அந்த பாடல் அமைத்திருப்பார்கள். வாருங்கள், இன்றைக்கு புதிய ஒரு அந்த டாபிக் அவ்வக்த வாணிலிருந்து தர்மராஜ் அந்த புரியை பற்றி நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். தர்மராஜ் என்ன ரூபத்தில் வருகிறார்? நாம் பலவிதமான ரூபத்தில் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். ஆசிரியர் ரூபத்திலும் சரி, சத்குரு ரூபத்திலும் சரி, தலைமை நீதிபதியாகவும் வக்கீலாகவும் இப்படியாக நிறைய பிரின்சிபலாக இருந்தார் அப்படின்னு விதவிதமான ரூபத்தில் நாம் பார்த்திருந்தோம். பாபா தர்மராஜ் மூலமாக நமக்கு எப்படியெல்லாம் தர்மராஜ் பயணிக்கின்றார் என் கூடவே இப்பொழுது உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அப்படின்று நிறைய விஷயங்கள் நாம் பார்த்திருந்தோம். அந்த வகையில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய அவ்வக்த வாணியுடைய தலைப்பு வந்து 15/12/2004. இந்த வாணியில் வந்து எந்த ரூபத்தில் தர்மராஜ் வருகிறார் அப்படின்றால், காலம், காலனுக்கெல்லாம் காலன், மகா காலன் தெரியுமா? அப்போ அந்த காலத்தினுடைய கூக்குரல் அதனுடைய ரூபத்தில் வந்திருக்கின்றார். இந்த முழு வாணியினுடைய சாரம்சம் காலத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஒருவேளை நீங்கள் காலத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்றால் காலம் உங்களுக்கு பதில் சொல்லும், இல்லை நீங்கள் காலத்திற்கு பதில் சொல்லுவீர்களா, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ தர்மராஜ் காலத்தினுடைய ரூபத்தில் நமக்கு இப்போ சொல்ல போகின்றார். அதனால் பாப்தாதா, நான் உங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்து கொண்டிருக்கின்றேன். என்ன எச்சரிக்கை? திரும்ப திரும்ப நான் உங்களிடம் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன், காலம் சரி சுயமும் சரி இரண்டையும் நீங்கள் சோதித்து பார்க்க வேண்டும், பார்க்க வேண்டும். காலத்தினுடைய வேகத்தை நீங்கள் பார்க்க வேண்டும், சுயத்தினுடைய வேகத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். எனக்கு தெரியவில்லையே காலம் இவ்வளவு வேகமாக போய்கொண்டிருக்கிறது என்று கடைசியில் சொல்லக்கூடாது. புரிந்ததா? இதுதானுடைய வாணியினுடைய ஹைலைட். வாருங்கள், இந்த தர்மராஜ் புரிய தொடங்குவதற்கு முன்னாடி நம் அழகான ஒரு கமெண்ட் மூலமாக நாம் இந்த உலகத்திற்கும் இயற்கைகளுக்கும் சக்திகளை தானமாக வழங்கிவிட்டு நாம் தொடங்கலாம். நேராக அமர்ந்து கொண்டு என்னுடைய மனதின் மூலமாக நட்சத்திரமாக ஜொலித்து கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது என்னுடைய உடம்பை விட்டு நான் பரந்தாமத்தில் கவலையற்ற ராஜாவாக நான் வெளியேறி கொண்டிருக்கின்றேன். பரந்தாமத்தை நான் சிவபாபாவை நான் சந்தித்துக் கொண்டிருக்கின்றேன். என்னுடைய சொந்தமான வீட்டிற்கு சென்றடைந்து அங்கிருந்து மகா ஜோதியிடமிருந்து எல்லா விதமான சக்திகளை நாம் பெற்றுக்கொண்டு இந்த உலக ஆத்மாக்களுக்காகவும் இயற்கைகளுக்கும் எல்லா விதமான இந்த மருத்துவமனை இருந்தாலும் சரி, ஜெயிலில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் நாங்கள் சக்திகளை கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அதனுடைய ஞானத்தை நான் புரிந்து கொண்டு விட்டேன். இப்படியாக பரந்தாமத்திலிருந்து இந்த உலக ஆத்மாக்களுக்காகவும் எல்லோருக்கும் நான் கொடுத்து விட்டேன் எல்லா விதமான சக்திகளும் சரி. இப்பொழுது அங்கிருந்து நான் அவ்வக்த வதனத்தில் உள்ள அவ்வக்த ஃபரிசாவாக இருக்கக்கூடிய பிரம்மா பாபாவை நேரடியாக சந்தித்துக் கொண்டிருக்கின்றேன். அவரிடமிருந்து நான் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டிருக்கின்றேன். இந்த உலகத்தில் உள்ள அத்தனை ஆத்மாக்களுக்கும் நான் ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றேன். தேவதையைப் போல கவலையற்ற அந்த ஃபரிஸ்தாவாக நான் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். எவ்வளவு இனிமையாக இருக்கின்றது, எவ்வளவு நான் பாக்கியத்தை பெற்றுவிட்டேன். இப்பொழுது இப்போ அவ்வக்த பிரம்மா பாபாவிடம் விடைபெற்று கொண்டு நான் மெதுமெதுவாக இந்த பஞ்ச தத்துவத்திற்குள் நான் இறங்கி என்னுடைய உடம்பில் ஆதாரமாக எடுத்துக்கொண்டு இன்றைய நாள் முழுவதும் என்னை சுற்றி அந்த ஒலி கிரீடமும் சரி டபுள் கிரீடமும் சரி கவலையற்ற ராஜாவாக இருக்கப் போகின்றேன். ஓம் சாந்தி. எவ்வளவு இனிமையாக இருந்தது, அழகான பாடலை கேட்டோம். நாம் இந்த உலக ஆத்மாக்களுக்காக ஆசீர்வாதங்களை கொடுத்து விட்டோம். எவ்வளவு இனிமையாக இருந்தது. வாருங்கள், தர்மராஜ் புரியை பற்றி நாம் பார்க்கலாம். 15/12/2004 இன்றைக்கு புது வாணியுடைய ஆரம்பமாகிறது.
இந்த வாணியில் வந்து இதை கேட்கும் பொழுது நீங்கள் உங்களுடைய தலையை சுற்றி அந்த ஒளி கிரீடம் சரி பொறுப்பு கிரீடம் சரி டபுள் கிரீடதாரியாக இருந்து அனுபவம் செய்ய வேண்டும். இந்த கடைசி வரைக்கும் சரி அதை இதை கேட்கும் பொழுது உங்களுடைய தலையை சுற்றி நான் அந்த தூய்மையினுடைய ஒளி கிரீடமாக இருக்கின்றேன் அதை அனுபவம் செய்து கொண்டு கேட்க வேண்டும். அதனால்தான் பாப்தாதானுடைய இந்த சங்கமுகத்தில் விசேஷ விருப்பம் என்ன என்று தெரியுமா உங்களுக்கு? ஒவ்வொரு பிராமண குழந்தையும் சரி உங்களுடைய வேலை என்ன தெரியுமா? ஆசீர்வாதம் கொடுக்க வேண்டும். அவர்களிடமிருந்து நீங்கள் ஆசீர்வாதம் பெற வேண்டும். இது உங்களால் முடியுமா அப்படின்று யாரு கேள்வி கேட்டுக்கொண்டிருந்தார்? காலத்தினுடைய ராஜா கேட்டுக்கொண்டிருக்கின்றார். அதனால் பாப்தாதா இந்த சமயத்தில் நாலா பக்கங்களிலும் உள்ள கவலையற்ற பாதுஷா தெரியுமா, அவர்தான் சக்கரவர்த்தி. அந்த சபையை பார்த்து கொண்டிருக்கின்றார். ஒளிகிரிடமான அந்த சபையை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது எவ்வளவு நாம் மனதோடு மனதோடு பாபாவை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த ராஜசபை தான் இந்த முழு கல்பம், அதாவது 5000 வருடத்தினுடைய சபையில் நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது. இந்த சமயத்தில் தான் குறிப்பாக சங்கமுகத்தில் உங்களால் பார்க்க முடியும். இது போல உங்களால் அந்த ஆன்மீக பெருமிதத்தில் இருக்க முடியுமா? உங்களால் அந்த கவலையற்ற பாதுஷாவாக, அதாவது சக்கரவர்த்தியாக இருக்கின்றீர்கள் இப்பொழுது. காரணம், நீங்கள் அமிர்த வேளையில் எழுந்திருந்தாலும் சரி, காலையில் விழித்தெழுந்தாலும் சரி, உங்களுக்கு கவலையே இல்லை. காரணம், இறைவன் உங்களுடன் பயணிக்கின்றேன். நீங்கள் இங்கு சென்றாலும் சரி, அங்கு சென்றாலும் சரி, இங்கும் அங்கும் சென்றாலும் சரி, நீங்கள் கர்மம் செய்தாலும் சரி, உங்களுக்கு கவலையே கிடையாது. நீ தூங்கும் போதும் சரி, கவலையற்ற தூக்கத்தில் நீங்கள் தூங்குகின்றீர்கள். இது போல உங்களால் அனுபவம் செய்ய முடிகின்றதா? இது போல நீங்கள் அனுபவம் செய்கிறீர்கள் தானே? இல்லை, நீங்கள் கவலை இல்லாமல் இருக்கின்றீர்களா? இல்லை, ஆகிவிட்டீர்களா? இல்லை, இன்னும் ஆகி கொண்டிருக்கின்றீர்களா? இல்லை, ஆகிவிட்டீர்களா? எப்படி, எந்த நிலையில் நீங்கள் இருக்கின்றீர்கள் அப்படி என்று யார் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்? காலத்தினுடைய மகா காலன் இப்பொழுது நமக்கு பேசிக் கொண்டிருக்கின்றார். அதனால் கவலை இல்லாதவர்களாக நீங்கள் இருக்கின்றீர்கள், அதுவும் பாதுஷாவாக இருக்கின்றீர்கள். இதுபோல நீங்கள் சுயராஜ்ய அதிகாரியாக நீங்கள் இருக்கின்றீர்கள். எதன் மீது? உங்களுடைய கர்மேந்திரியங்கள் மீது ஆட்சி செய்கின்ற கவலையற்ற பாதுஷாவாக இருக்கின்றீர்கள். அந்த பாடலை கேட்டீர்கள் தானே? அதனால் சுயம் ராஜ்ய அதிகாரி ஆகிவிட்டீர்கள். அதனால்தான் நான் உங்களுக்கு இப்படிப்பட்ட சபை இந்த சமயத்தில் குழந்தைகளாகிய உங்களுடையதாக இருக்கின்றது. இப்போ ஏதாவது உங்களுக்கு கவலை இருக்கிறதா? இல்லை, இருக்கிறதா? ஏதாவது சொல்லுங்கள் நீங்களே அந்த கவலை என்னிடம். அதனால்தான் உங்கள் கவலையெல்லாம் என்னிடம் தந்தையாக இருக்கக்கூடிய நீங்கள் கொடுத்து விட்டீர்கள். அதனால் தான் நீங்கள் கவலையற்ற சக்கரவர்த்தி ஆகிவிட்டீர்கள். எல்லாவற்றையும் என்னிடம் கொடுத்து விட்டீர்கள். அப்ப அந்த பாரமான அந்த கவலை எல்லாம் இறங்கி விட்டதுதானே? அந்த கவலையை உங்களுக்கு முடிந்து விட்டதுதானே? அப்ப நீங்க கவலையற்ற பாதுஷாவே ஆகிவிட்டீர்கள் தானே? அது போல நீங்கள் அனுபவம் செய்ய வேண்டும். எது போல? விலை மதிக்க முடியாத வாழ்க்கையை, அந்த பிராமண வாழ்க்கையை அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள் இந்த சங்கமுகத்தில். அதனால் தான் உங்களுடைய தலையின் மீது என்ன இருக்கின்றது? நாம் சொன்னோம் அல்லவா, தூய்மையினுடைய ஒளிக்கிரீடம் இயல்பாகவே உங்களுக்கு வந்து கொண்டிருக்கின்றது, அந்த தூய்மையினுடைய ஒளிக்கிரீடம். அப்போ நீங்கள் கவலையற்ற மீது ஒளிக்கிரீடம் இருக்கிறது தானே? ஒரு வேளை ஏதாவது கவலை இருந்தால் அந்த ஒளிக்கிரீடம் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. இது போல காலத்தினுடைய ராஜா சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அதனால்தான் ஏதாவது கவலை இருந்தால் சரி, எப்படி இருக்காது? பாரம், அதாவது தன் மீது சுமத்தி கொண்டால் எப்படி இருக்கும்? அந்த தலை மீது என்ன இருக்கும் என்று தெரியுமா உங்களுக்கு? அதனுடைய சுமை தெரியுமா? அதனுடைய வெயிட் தெரியுமா உங்களுக்கு? அப்படின்று அழகாக புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார். பாருங்கள், உதாரணமாக அந்த பாரமுள்ள அந்த கூடை இருக்கும் பாருங்கள், அதை யோசித்து பாருங்கள். அப்படியே நம் தலை மீது அந்த கூடையை பார்க்கும்போது எவ்வளவு கவலை இருக்கும். அப்போ அந்த ஒலிக்கிற இடத்திற்கும் சரி, அந்த தூய்மிக்கிற இடத்திற்கும் சரி, அந்த கூடை, இந்த இரண்டையும் உங்கள் கண் முன்னால் அப்படி கொண்டு வாருங்கள். ஒரு பக்கம் ஒரு கூடையை வைத்து கொண்டு அனுபவம் செய்யுங்கள்.
ஒரு பக்கம் அந்த தூய்மையினுடைய ஒழிக்கிற இடத்தை அப்படியே அனுபவம் செய்யுங்கள், எப்படி இருக்கும் பாருங்கள், கண் முன்னாடி கொண்டு வாருங்கள், எது அழகாக இருக்கின்றது, ஒழிக்கிற இடம் அழகாக இருக்கின்றதா, அந்த தலையின் மீது அந்த கூடை வைத்திருக்குது உங்களுக்கு பிடித்திருக்கின்றதா அப்படின்ற அழகான உதாரணத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். உங்களுக்கு எது பிடித்தமானதாக இருக்கின்றது கேள்வி கேட்கின்ற காலத்தினுடைய ராஜா, அதனால் உங்களுக்கு அந்த கூடை விருப்பமுள்ளதாக இருக்கின்றதா இல்லை அந்த கிரீடம் விருப்பமானதாக இருக்கின்றதா, எது உங்களுக்கு விருப்பமானது இருக்கின்றது இப்பொழுது சொல்லுங்கள். என்னுடைய ஆன்மீக குழந்தைகளே, டீச்சர்கள் கூட வந்திருக்கின்றார்கள் அந்த சமயத்தில். எது நன்றாக இருக்கிறது, கிரீடம் நன்றாக இருக்கிறதா இல்லை அந்த கர்மேந்திரங்கள் மீது ஆட்சி செய்கின்ற நீங்கள் பாதுஷாக இருக்கின்றீர்கள் இப்பொழுது. அதனால்தான் நீங்கள் அந்த தூய்மையினுடைய ஒளி கிரீடதாரியாக நீங்கள் ஆகிவிட்டீர்கள். அதனால்தான் உங்களுடைய ஞாபகார்த்தம் தெரியுமா, அந்த ஜட சித்திரங்களில் என்ன காண்பித்திருக்கின்றார்கள், அந்த இரட்டை கிரீடம் காண்பித்து விட்டார்கள். அதனால்தான் அந்த துவாபரயுகத்திலிருந்து அநேகமான அந்த பாதுஷாவாக ஆகியிருக்கின்றார்கள். அந்த சமயத்தில் ராஜாக்களாகவும் நிறைய பேர் ஆகியிருக்கின்றார்கள். இருந்தாலும் இரட்டை கிரீடான யாருமே இன்னும் ஆகவில்லை. துவாபரயுகத்திலிருந்து எட்டாம் ஒற்றை கிரீடுதான் இருக்கின்றார்கள், ஆகியிருக்கின்றார்கள். அதுபோல நீங்கள் இருக்கின்றீர்களா, கவலையற்ற பாதுஷா ஆகிவிட்டீர்கள் தானே. அதுபோல சுயராஜ்ய அதிகாரியாகவும் ஒருவரும் ஆகவில்லை அந்த துவாபரயுகத்திலிருந்து. காரணம், அந்த தூய்மையினுடைய பவித்ரதா சக்தி மாயா ஜித் கர்மேந்திர ஜித் வெற்றியாளர் ஆக்கிவிடுகிறது அந்த தூய்மை. அப்போ நீங்கள் என்னாகிவிட்டீர்கள், சங்கமிகத்தில் கவலையற்ற பாதுஷா சக்கரவர்த்தி ஆகிவிட்டீர்கள். அதனுடைய அடையாளம்தான் இப்போ அந்த துவாபரயுகத்தில் உள்ள அந்த ஒளிகிரீடம் காமித்து இருக்கின்றார்கள் அந்த ஜட சித்திரங்களில். அதனால்தான் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும், திருப்தியாக இருப்பார்கள் அந்த கவலையற்ற பாதுஷாக்கள். அவர்கள் மற்றவர்களையும் திருப்திப்படுத்தியே விடுவார்கள். அப்போ என்ன இருக்கின்றது, இந்த சங்கமுகத்தில் எல்லாம் கிடைத்து விட்டது. அப்போ அந்த அதிருப்தி என்பதே ஒருபோதும் உங்களுக்கு வரவே கூடாது, இல்லை. இதுபோல எங்கே எல்லாவற்றையும் அடையாமல் இருக்கின்றார்களோ கண்டிப்பாக அந்த சமயத்தில் என்ன இருக்கும், அதிருப்தி தான் அவர்களுக்கு உண்டாகியிருக்கும். இதுபோல நீங்கள் அதிருப்தியாக இருக்கின்றீர்களா, அப்படி ஆகிவிட்டீர்களா, இல்லை எப்படி இருக்கின்றீர்கள், திருப்தியாக இருக்கின்றீர்களா இல்லை அதிருப்தியாக இருக்கின்றீர்களா. இதுபோல சங்கமுகத்தில் பாப்தாதா அந்த காலத்தினுடைய ராஜா நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றார் தர்மராஜ் மூலமாக. இதுபோல நீங்கள் அதை நீங்கள் கொண்டாட வேண்டும், திருப்தியாக இருக்க வேண்டும். அப்படி ஆகிவிட்டீர்களா, எல்லா சமயத்திலும் அந்த சர்வ பிராப்தி சுரூபமாக இருக்கின்றீர்களா, திருப்தியாக இருக்கின்றீர்களா, எப்படி என்று நீங்கள் சோதித்து சோதித்து நீங்கள் கவலையற்ற ராஜாவாக ஆகிவிட வேண்டும். பாருங்கள், உதாரணமாக ஒரு பாடல் இருக்கின்றது, அந்த தேவதையாக இருக்கின்றார்கள் அல்லவா, அவர்கள் அடைய வேண்டிய பொருள் எதுவுமே இல்லை என்று புகழ் பக்தியில் பாடப்பட்டிருக்கின்றது தேவதைகளுக்கு. ஆனால் இந்த புகழ் யாருக்கு உண்மையில் பொருந்தும் என்றால், சங்கமேக பிராமணனுடைய பொக்கிஷத்தில் என்பதுதான் சரியானது அப்படின்று நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். நீங்கள் எல்லா பொக்கிஷத்திலும் நீங்கள் நிறைந்திருக்கின்றீர்களா அப்படின்று அழகாக கவலையற்ற அந்த சக்கரவர்த்தியினுடைய சபையில் பாபா நமக்கு இப்பொழுது பாப்தாதா மூலமாக காலத்தினுடைய ராஜா நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அதனால் இப்போது அழகான அந்த சொரூபத்தை நீங்கள் அடிக்கடி இந்த என்னுடைய தலையை சுற்றி அந்த தூய்மையினுடைய கிரீடம் இருக்கின்றது அப்படி என்று அனுபவம் செய்ய வேண்டும். நாள் முழுவதும் நாம் அனுபவம் செய்யும் பொழுது அதை உணரலாம், சொரூபமாக ஆகலாம். அச்சா ஓம் சாந்தி. இதனுடைய தொடர்ச்சியை பற்றி நாளை பார்க்கலாம். இதனுடைய கடைசியில் அழகாக சாகர பிரம்ம பாபா இந்தியில் பேசுவார், கேட்டு மகிழலாம். அச்சா ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி கா அர்த்த பி அச்சி தர பச்சோ கோ தாரண கரனா ஹை. யே பாரத மே அநேக மனுஷ்ய ஹை ஜோ யே உச்சார கர்தே ஓம் சாந்தி, பட் வோ அர்த்த ஏக பி நீ ஜானதே. और तुम बच्चे जानते हो कि ओम माना अहम, मैं आत्मा और मेरा धर्म स्वधर्म शांति, मैं आत्मा परमपिता परमात्मा का संतान
और धर्म शांत रहने वाले भी शांत धाम के। अभी अपना ऑक्यूपेशन तो नहीं भूल सकते हो, नहीं तो कॉमन बात है बिल्कुल, जो कोई भी मनुष्य मात्र जानते नहीं है बच्चे, तो हम का हाथ तो बड़ा लंबा चौड़ा कर देते हैं। नहीं बिल्कुल सिंपल, हर एक बात बच्चों के लिए सिंपल सहज। ओम माना मैं कौन? आत्मा, मेरा शरीर, मैं आत्मा, परमपिता परमात्मा का संतान, मेरा शरीर बाप ने रचा। ठीक है, अब ये तो कोई डिफिकल्ट बात तो नहीं है। नहीं अपन को जानना, मनुष्य अपन को जानते नहीं है, कहते हैं सोल रियलाइज। अभी सोल रियलाइज भी कोई कर नहीं सकते है, कोई करा नहीं सकते, यथार्थ रीति से यू तो कहते हैं बहुत। जीव आत्मा, मैं आत्मा और ये शरीर, आत्मा और नाशी शरीर, इतना तक बहुत जानते हैं, परंतु आत्मा का रूप क्या है? यह आत्मा जो इतना पाठ बजाती है, ये कैसा ये पाठ इसमें है, ये तो बिल्कुल नहीं जानती है। एक दुनिया नई बनाने को ब्रह्मा ने मन में ठानी, याद रखेंगे ब्रह्मा बाबा तेरी मीठी वाणी।